இந்த வீடியோவில் நம்ம ஹிமாலயனுக்கு பேக் வீல் பிரேக் பேடு எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். ராயல் என்ஃபீல்டில் ஒரு ஒரு பொருளுக்கும் பார்ட் நம்பர் வச்சு தான் வந்து மெட்டீரியல் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அதை நீங்கள் ஒரு ஒரு பொருளும் வாங்கும்போது அதை பிரேக் பேடா, ஆக்சிலேட்டர் ஒயரா, த்ரோட்டில் கேபிளான்னு எதுவுமே மென்ஷனில் இல்லை, எல்லாமே பார்ட் நம்பர் வச்சு தான் இருக்குது. இதுதான் நியூ பிரேக் பேடு. இந்த பிரேக் பேட் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் பாதிக்கு பாதி தேஞ்சிருச்சுனாலே பிரேக் பேடை மாற்றுறது ரொம்ப நல்லது. அதுக்கும் மீறி தேயிற மாதிரி நம்ம வச்சு ஓட்டினோன்னா நம்ம வண்டியில் இருக்கிற டிஸ்கோட அந்த காடி வந்து அப்படியே தேஞ்சிக்கிட்டே எக்ஸ்ட்ரா அதுவே ஒரு காடி மாதிரி கிரியேட் ஆகிட்டு வரும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரேக் பேடு சீக்கிரம் போயிட்டே இருக்கும். ஸோ பாதிக்கு பாதி பிரேக் பேடு வந்து தேயறதுக்கு முன்னாடியே மாற்றிடுறது ரொம்ப நல்லது. ஃபைபர் கம்பெனியோடது தான் இது, ராயல் என்ஃபீல்டு ஒரிஜினல் ஸ்பேர். ஸோ டிஸ்கோட கேலிபரில் அந்த ரெண்டு காட்டர் பின் இருக்கும், அந்த காட்டர் பின் ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணணும். முதல்ல ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்போக்ஸ் இருக்கிற சைடாக வந்து இந்த ராடை வந்து நம்ம நோஸ் பிளேயர் இல்லை கட்டிங் பிளேடை வச்சு இழுத்திங்கன்னா அந்த சைடு வெளியே வரும். இந்த சைடு இழுத்திங்கன்னா வராது, உங்களுக்கு ஆப்போசிட் சைடு தான் இழுக்கணும். அப்படி தட்டிட்டு அந்த பக்கமாக நீங்கள் அந்த ராடை வந்து புல் பண்ணிங்கன்னா வந்துடும் உங்களுக்கு. அதுதான் ஜஸ்ட் இந்த ராடை வந்து நீங்கள் புல் பண்ணி எடுத்துட்டு பிரேக் பேடை சும்மா நீங்கள் புல் பண்ணி எடுத்தீங்கனாலே வந்துடும் உங்களுக்கு. உள் சைடு வந்து ஒரு எல் ஷேப்பில் ஒரு லாக், அதாவது டிஸ்க் பேடை நம்ம வச்சோன்னா அந்த லாக்கில் போய் கரெக்டாக உட்கார்ற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கேலிபரில் வந்து ட்ரம்மு அந்த டிஸ்கோட ப்ரெஷர் ட்ரம் வந்து அப்படி பிரேக் பேடை டைட்டாக அழுத்தி பிடிச்சிட்ருக்கோம். ஸோ உங்களால் ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியாது. நீங்கள் அந்த கேலிபரில் வந்து அந்த ட்ரம்மை வந்து ஒரு மைனஸ் ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு அப்படியே உள்ளே இன்சர்ட் பண்ணி லைட்டாக நீக்கி அந்த ட்ரம்மை வந்து உள்ளே தள்ளிடுங்க. உள்ளே தட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரேக் பேட் கீழே விழுந்துடும். இன்னுமே நல்லாவே தள்ளினிங்கன்னா தான் இந்த சைடு இருக்க பிரேக் பேடை நம்மளால் எடுக்க முடியும். நல்லா அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி உள் பக்கமாக தள்ளிட்டு இந்த பிரேக் பேடையும் எடுத்துடணும். இந்த பக்கம் இருக்கிற பிரேக் பேடு ஸ்டக்காக இருக்கும், லைட்டாக கேலிபரை ஷேக் பண்ணிவிட்டு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரேக் பேடும் கீழே விழுந்துடும். இப்போ இந்த பிரேக் பேடோட தேஞ்சது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுதான் பாதிக்கு பாதி. இந்த கண்டிஷனில் ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இன்னுமே இந்த பிரேக் பேட் போட்டோம்னா நம்மளால் யூஸ் பண்ண முடியும், பட் இதோட நிப்பாட்டிக்கிறது நல்லது. இப்போ புது பிரேக் பேடு, இதை நம்ம இப்படி இன்சர்ட் பண்ணும்போது உள் சைடு ஒரு எல் ஷேப்பில் ஒரு லாக் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல கரெக்டாக போய் இது உக்காரணும். உங்களுக்கு இப்போ நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். ஒரு பேட், இப்போ இந்த பேட் லாக் ஆகிடுச்சு. ஸோ இதை வச்சு முதல்ல இதை அந்த ராடை வச்சு இதில் நிப்பாட்டிடுறோம். உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் பாருங்கள், தெரியுதுங்களா? சேம் வந்து அந்த பக்கமும் இதே மாதிரி இன்னொரு பிரேக் பேடை வச்சு எல் ஷேப்பில் லாக் பண்ணிடணும். ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அந்த ஷேப் மீட் ஆகுது பாருங்கள். ஸோ ட்ரம்மு வந்து இன்னுமே ஃப்ரண்ட்டில் இருக்குது, அதை நல்லா கொஞ்சம் உள்ளே தள்ளிட்டு கீழே இருக்குது. இப்போ அதை கரெக்டாக எடுத்து லாக்கில் உட்கார வைக்கணும். இப்போ லாக்கில் உட்காந்துருச்சு. இப்போ பாருங்கள் வீடியோவில் நல்லா கிளியராக தெரியுதுங்களா அந்த எல் ஷேப்பு? இப்போ இந்த ராடை ஃபுல்லாக
லோட் பண்ணிவிட்டு அந்த காற்று பின்ன இருந்த மாதிரியே மறுபடியும் போட்டுற வேண்டியதுதான். லோடு ஆகலைன்னா அந்த பக்கம் நோஸ் பிளேயர் அது மாதிரி வச்சு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகும். கரெக்டாக அந்த ஹோலில் மீட் ஆகணும், அப்போ தான் உங்களுக்கு போயிட்டு டப்புன்னு உட்காந்துரும். ஸோ நான் ஒரு ராடை வச்சு ஹாமரில் லைட்டாக தட்டின உடனே உள்ளே போயிடுச்சு. காற்று பின் வச்சுட்டு கையில் ப்ரெஸ் பண்ணாலே இந்த காற்று பின் லாக் ஆகிடும், எதுவும் தேவையில்ல. ஸோ இதெல்லாமே பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம பண்ணணும். என்னென்னா நம்ம டிஸ்க்கு பிளேட்டு வந்து ஆல்ரெடி இருந்த பிரேக் பேடில் கொஞ்சம் அன்ஈவனாக வந்து அந்த பேடுக்கு ஈவனாக வந்து கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ்ட்டு தேஞ்சி போயிருக்கும். ஸோ அந்த ஷேப்பை வந்து நம்ம மாற்றணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா எமரி சீட்டை வச்சு அந்த டிஸ்க்கு பிளேட்டை வந்து நல்லா ரெண்டு சைடும் வந்து ரப் பண்ணிக்கணும். ரப் பண்ணும்போது மறுபடியும் ஈவன் ஷேப் வரும். ஈவன் ஷேப்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து மறுபடியும் இந்த பிரேக் பேடுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு புது ஷேப் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரிப்ஷன் தான் நான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்.